2015 WHO அதாவது World Health Organization அமைப்பு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அடிப்படையில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதாவது என்னன்னா, உலகத்தில் 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.20 பில்லியன் பேர் ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 1.20 பில்லியனை நம்ம க்ரோஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 120 கோடி. 2015 வரைக்கும் 120 கோடி பேர் ஹைப்பர் டென்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹைப்பர் டென்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது தான் ஹைப்பர் டென்ஷன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இது எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னா, 4 ஆணுக்கும் 5 பெண்ணுக்கும் இருந்ததாக கண்டறியப்பட்டது. சரி, ஹைப்பர் டென்ஷன்னா என்ன? ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள முழு சத்துக்களையும் டிஷ்யூக்களுக்கும் டிஷ்யூக்களில் உருவாகிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் ரத்தம் மூலதனமாக இருக்குது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுனால தான் நம்ம ரத்தம் நம்ம உடம்புல மூணு முடுக்கெல்லாம் பாஞ்சு ஓடும். இதை தான் நம்ம ரத்த ஓட்டம்னு சொல்லுவோம். ரத்தம் நம்ம உடம்புல முழுசும் பாஞ்சு ஓடுறதுக்கு ஒரு விதமான அழுத்தம் தேவைப்படுது. இந்த அழுத்தத்தை தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். இங்கே எல்லாருக்குமே நார்மலான ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கும். அப்படி நார்மல்லேருந்து டீவியேட் ஆகி போகிறது தான் ஹை பிளட் ப்ரெஷர்னும் லோவாக போச்சுன்னா லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குது, உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் 120/80 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற 120 சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னும் கீழே இருக்க 80 டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம், பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். பிளட் ப்ரெஷரை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது நார்மல், எலவேட்டட், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஃபைனலாக ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சின்னு பிரிக்கிறாங்க. எப்பயுமே நம்ம பிபிங்கிறது நார்மல்லேருந்து கொஞ்சம் எலவேட்டடாக இருக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் எங்கே ரைஸ் ஆகுதுன்னா, நார்மல்லேருந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இல்லை ஹைப்பர்டென்சிவ் எமர்ஜென்சிக்கும் போகும்போது தான் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. சரி, இந்த ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கூடிய ரீசன்ஸ் என்ன, அதாவது காசஸ், எதனாலெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் வரலாம் அப்படின்னா, 2 முக்கிய காரணங்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைமரி காசஸ், இன்னொன்று செகண்டரி காசஸ். ப்ரைமரி காசஸாக என்ன இருக்குன்னா, ஜீன். சில பேருக்கு அவங்க அப்பாக்கோ இல்லை அவங்க அம்மாக்கோ ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். நம்ம நார்மலாக நான் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணாமல் அதிகமாக வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திடீர் பருவநிலை மாற்றத்தால் கூட நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி தூக்க பிரச்சனைகள் இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூக்க பிரச்சனை மாதிரியே தவறான உணவு பழக்கத்தாலையும் ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்டரி காசஸ், கிட்னியில் டிசீஸ் ஏதாவது இருந்தாலோ, ஹார்ட்டில் பிறப்பிலிருந்தே ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலோ, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ, ஒரு மெடிக்கேஷனோட சைடு எஃபெக்டாலேயோ, இல்லை இல்லீகலாக ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலேயோ, கிரானிக் ஆல்கஹாலிக்காக இருந்தாலோ, அட்ரினல் கிளாண்டில் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை ஒரு சர்டன் எண்டோக்ரைன் டியூமர்ஸ் அதாவது கட்டிகள் இருந்தாலோ அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஹைப்பர் டென்ஷனோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே இல்லை. அதனால தான் ஹைப்பர் டென்ஷனை மேக்ஸிமம் வேர்ல்டு வைடு இருக்க எல்லா டாக்டர்ஸும் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் 5 பேர் தங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னே தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க. சாதாரணமாக ஹைப்பர் டென்ஷனுக்கு சிம்டம்ஸ் இல்லை, ஆனால் அதுவே சிவியரானுச்சுன்னா தலைவலி வரலாம், அவங்களால சரியாக மூச்சு விட முடியாமல் போகலாம், மூக்கிலிருந்து ரத்தம் வரலாம், படபடப்பாகி வேர்த்து கொட்டலாம், அவங்களுக்கு வந்து மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெஞ்சு வலி வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, பார்வை குளறுபடிகள் வரும், சில நேரங்களில் அவங்களோட சிறுநீரில் ரத்தம் வர்றதுக்கான அறிகுறியும் இருக்கும். டயக்னோசிஸ், ஹைப்பர் டென்ஷன் எனக்கு வந்துருச்சுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 மெத்தட் மூலயமா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட், செல்ஃப் டயக்னோசிஸ். இப்போல்லாம் பேட்டரியால் இயங்கக்கூடிய ஸ்பிக்மோ மேனோமீட்டருங்கிறது நம்ம சாதாரணமான மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது. அதை வாங்கி நம்மளோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம்.
செகண்ட் ஒன் மெடிக்கல் டயக்னாசிஸ், கொலஸ்ட்ரால் லெவல் செக் பண்ணணும், தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணணும், ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும், யூரின் டெஸ்ட் பண்ணணும், இசிஜி டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் மெடிக்கல் டயக்னாசிஸில் அடங்கும். ஹைப்பர் டென்ஷன் எனக்கு வந்துருச்சு, இப்போ நான் அதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத வீட்டிலருந்தே பண்ணக்கூடிய ரெமெடிஸ் மூலயமா பார்க்கலாம். ஃபஸ்ட், இன்க்ரீஸிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எந்த அளவுக்கு நம்ம உடலில் வருத்தி வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கொலஸ்ட்ரால் குறையும். கொலஸ்ட்ரால் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான ப்ரெஷர் குறையும். ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது மூலயமாவும் நம்மளால் பிளட் ப்ரெஷரை குறைக்க முடியும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம், ஆனால் அதுவே அளவுக்கு மீறி சாப்பிடாமல் லிமிட்டாக எப்போவாவது ஒரு டைம் சாப்பிட்டுட்டு இருந்தால் பிளட் ப்ரெஷர் குறைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கம்மியான அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண பார்க்கணும். எதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு மன அமைதி தருதோ அதெல்லாம் நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். சில பேருக்கு யோகா பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், சில பேருக்கு மெடிடேட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், சில பேருக்கு சாங்ஸ் கேட்டால் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு எது பர்சனலாக பிடிச்சிருக்கோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை தவிர மெடிசன்ஸ் மூலயமாகவும் நம்மளால் ஹைப்பர் டென்ஷனை குறைக்க முடியும். எந்த மாதிரி மெடிசன்ஸ்னால் பீட்டா பிளாக்கர்ஸ், ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ், டயூரிட்டிக்ஸ், ARBS, ஆல்ஃபா டூ அகோனிஸ்ட் அண்டு கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ்.